லட்சுமி, காலேஜ் ஃபேர்வெல் டேல பாடுறதுக்கு சிவா நம்மள செலக்ட் பண்ணுவார்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு நல்லா பாடுவியா நீ? என் அழகுல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன. ஒரு லுக் விட்டு சிவா அசத்துற மாட்டா? ஏய், பாட்டு சத்தம் கேக்குது, சிவா வந்துட்டாருடி. பாட்டு சத்தம் கேட்டது சிவாவை காணோம், வந்துருவாரு. இதெல்லாம் மேக்க சேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நியாயம் இல்ல. தாக்கலே, இசை என்ற இன்ப உள்ளத்தில் நீந்துவதற்கு பஸ் ஏறி ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்க அறியா டூயட் பாடுறதுக்கு ஆண் குரல் வேணும் இல்ல, அதுக்கு தான் சிவா. உனக்கு டூயட் வேற கேக்குதா? சிதானே சார் செலக்ஷன் ஆரம்பிக்கிறேன். கே சுஷீலா பாடு, சுஷீலா பாடு. வெக்கமா இருக்கு சிவா. அப்புறம் என் பேரை கொடுத்தா? கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு எஸ்னு சொல்லிட்டேன், என் பேரே எழுதிட்டு போயிட்டாங்க. பாட்டு பாடுறதுக்கு வெக்கமா இருக்கு சிவா. நல்ல வேலை மாடியில ஏறி வெக்கமா இருக்குன்னு சொல்லாம போனிய. சிதா நெக்ஸ்ட். எஸ் பிரபா பாடு, பிரபா பாடு. பாணி ரணி தபா தபா மா பாப்பா ஜமா பரணி தபா மா. பிரபா ஒரு நிமிஷம், இது காலேஜ், இங்க ஆனா ஒன்னா சானா காணா எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நீ ஒண்ணு சொல்லி தரவானா? ஒன்லி லைட் மியூசிக் பண்ணா போதும். பிரபா நீ ஒண்ணு பண்ணு, ரேடியோக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னா டிவிக்கு ட்ரை பண்ணு. இந்த டிராமா நடந்து போக மீதி நேரம் உனக்கு சான்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் மீனா. என்னத்தான் பாடுவதோ, நான் எப்படித்தான் ஆடுவதோ. பாடுறதே சரியில்லை, நீ எப்படி அண்ணா எனக்கு என்ன? நெக்ஸ்ட் லக்ஷ்மி. நீ ஒண்ணு பண்ணு, எதுக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்ன வந்து பாரு. என்னடா இது, இங்க கூட லஞ்சம் தர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவா நான் இப்ப என்ன செய்வேன்? சோதனை சோதனை போதுமடா சாமி. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டா உகரியா? நான் யார செலக்ட் செய்வேன், நான் எப்படி ப்ரோக்ராம் நடத்துவேன்? நீ எங்கடா இருக்கிற? அறிவு இருக்கடா உங்களுக்கு, நம்ம சந்திச்சுக்கிற கடைசி நாள் அடிச்சுக்கிறது. இல்ல சேகர், இந்த பிரதா இல்ல, இவன் ஆள் அனிதா லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்னடா என் முன்னாடி அடிக்க போற, என்ன விஷயம்? இவன் என் ஆள் அனிதா லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். நீ எதுக்குடா சேகர்? இவன் என் ஆள் அனிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். ஏய் நீ என்னடா, இவன் ஆள் அனிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். கிழிஞ்சது போ. ஏய் ஆள் அனிதாக்கு இவன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் தானே? ஆமா சார். நல்ல வேலை வேற யாரும் ஓடி வரல, இத்தனை பேரை கழட்டி விட்ட அந்த அனிதா யாரா? அதோ அனிதா. ஏன்டா ஓடி வர? நீ அனிதா லவ் லெட்டர் குட்டியா? நான் லவ் லெட்டர் கொடுத்தா அனிதா கூட வாங்காதுன்னு தெரியும். அதுக்குதான் காலேஜ் கடைசி நாள்லயாவது எல்லா பொண்ணுங்களையும் அசத்தணும்னு மியூசிக் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? கல்லாடி வாங்கி இருக்கிற அழகும் போயிடும் போல் இருக்கு. டேய் நீ பாடிதான்டா என்ன எப்படியாவது காப்பாத்தணும். ஓ அப்படியா, நான் பாடணும் இல்லையா? பாடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். மைக் வேணுமா? இருக்கு. சாந்தியும் கூட பாடணும். நீர் பாட வேண்டும் என்றால் சாந்தியும் பாட வேண்டுமா? மனசுக்குள்ள சண்முக சுந்தரம் தில்லான மோகன பாலு நினைப்பு. கடைசியில என்ன புரோக்கர் ஆக்கிட்டானுங்களே. சாந்தி நீ என்னமா இருக்கிற? ஒவ்வொருத்தரும் வேற வேற ரூட் இல்ல. பஸ் சொல்றியா இல்ல வாழ்க்கைய சொல்றியா? வாழ்க்கைய பத்தி பேசாதீங்கடா, நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ. போடுங்கய்யா. ஐயா எதிர்காலத்தை சரியா சொல்லிட்டேன், போய் என்னடா எஜமா. உனக்கு தான் நான் எஜமானா இருக்க முடியும். ஏயா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எங்கயாவது வேலை செஞ்சு போய கூடாதா? நீ எங்கயா வேலை கிடைக்குது? உங்கள மாதிரி படிச்சவங்களே வேலைக்காக அல்லாடுறப்ப நாங்க பிச்சை எடுக்காம என்னயா பண்றது? இந்த 10 ரூபா நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யார் யார் எந்தெந்த பஸ் எல்லாம் நிக்க போறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு நல்லபடியா அமையும். எது பஸ் ஸ்டாண்டா? உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் சிவா. நமக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையத்தான் போது. நம்ம பெரிய பொசிஷனுக்கு வந்து ஒருத்தர் மீட் பண்ணிக்க தான் போறோம். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சிவா ஏன் போல? உன் பஸ் தான் போகுது. அது ஏன் பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ். அடுத்த பஸ்ல போறேன், கூட்டமா இருக்குல்ல. எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் படியில தொத்திக்கிட்டு போவ? ஸ்டூடெண்ட்ங்கிற தைரியம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் அந்த லைசன்ஸ் போயிடுச்சு.
தாயம்மா பொன்னாந்தேவி கணக்கு தீட்டுறேன். இவர் கவர்மெண்ட்ல பெரிய கவர்னர், பொன்னாந்தேவி ஆனதா கணக்கு தீட்டுறாரு. மணிகண்டா இவர் காட்டுக்கல காட்டு சின்னதுக்கே ஒழுங்கா காசு தர முடியல. இதுல சைட்டு வேற சைட்டு. நான் விரும்புற மாதிரிதான் என்னோட வாழ்க்கைய அமைச்சுக்க போறேன். இனிமே ஏதாவது பேசினே அரைஞ்சு பல்லுகள்லாம் ஊத்துருவேன். பாருடி என் தலையை பாரு. உனக்கு வயசு வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு 35 வயசு ஆகுது. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வைராக்கியத்துல இருக்கேன். இவ்வளவு முடி போனதுக்கு அப்புறமும் என்ன பார்த்து ஏட்டிக்கு போட்டி பேசுறியா நீ? நீ கல்யாணம் பண்ணிக்கையே, நானா வேண்டாங்கிற தங்கச்சியான உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் பண்ணிக்கிட்டா ஊர் என்ன பத்தி என்ன பேசும்? ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நாலு எழுத்து படிச்சுட்டேங்கிற திமிரல பேசுற நீ. நாலு எழுத்துல ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கேன், பிஏ. அம்மா அவளோட என்னடா தராரு? இந்த மாப்பிள்ளைக்கு என்னமா குறைச்சல்? எல்லாத்தையும் தூக்கி போட்டா. இவளை கல்யாணம் பண்ணிக்க என்ன கண்டிஷன் தெரியுமா? நானே சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க வரவரு வரதட்சணையில ஒரு பைசா வாங்க கூடாது. என்ன மட்டும் நேசிக்கிறவரா இருக்கணும், அவருக்கு இயற்கையை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும், கவிதை எழுத தெரியாட்டியும் அத பாராட்டமாவது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். பாத்தியாமா இப்படி ஒரு மாப்பிள கிடைப்பானா? கிடைக்க மாட்டாப்பா. அப்ப அவ கல்யாணம் நடக்காதுப்பா. அப்போ என் கல்யாணம்? அதுவும் நடக்காதுப்பா. ஐயோ ஐயோ அப்பா விபூதி கொடுங்கப்பா. ஐயோ என்னப்பா படுத்துக்கிட்ட பூஜை பண்றீங்க? பூஜை இல்லடா இது, பார்வை. உங்க அம்மா ஓடு உடஞ்சு போயிருக்குன்னு சொன்னா அதான் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க. அது போட்டோம், காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது என்ன பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? வேலைய தேடிதான்ப்பா. தெரு தெருவா நிக்க போற? வேலையை தேடுறவங்க எல்லாம் தெரு தெருவா மட்டும் நிக்கிறது இல்ல, பூஜை ரூம்லயும் உட்கார்ந்து இருக்காங்க. குத்தி காட்டுறியா? உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் வேலைய பாரு. எது கல்யாணம் பண்ணி வைக்கிற தரகர் தொழிலையா? என்னடா சிரிக்கிற? அப்பா ஏகப்பட்ட பொய்ய சொல்லித்தானே ஒரு கல்யாணத்தை முடிப்பீங்க. ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அப்ப என்னையும் பொய் சொல்ல சொல்றீங்களா? அடே இந்த உலகத்துல பொய் சொல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றதுனால தப்பே இல்லை. நான் நிறைய சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அசந்து போச்சு. அந்த வேலையை நீ ஆரம்பி. இந்தா இந்த பைய குடி, தினம் 5-10 கிடைக்கும். இத நீங்க நான் 5வது 6வது படிச்சிருக்கும் போதே செஞ்சிருக்கலாம். டிகிரியை முடிச்சுட்டு என்னால தரகர் வேலை எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் ஒரு எய்ம் இருக்கு, கூடிய சீக்கிரம் எனக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட், நீங்க விரும்புற ரெஸ்ட். என்ன வாழ்த்து அனுப்புங்கப்பா. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். எதை பத்தி? ஜெய் சிவா, என் தொழிலை நீ ஏத்துக்க முடியுமா முடியாதா? ஒரு நாள் நான் தலைவராக மாட்டேன். அப்பா இந்த வயசான காலத்துல அவர் சிரமப்படுவாரு, நீ ஊரை சுத்திட்டு வருவியா? நான் ஒண்ணு சும்மா ஊரை சுத்தல, வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் கிடைக்காதுன்னு தெரியுது இல்ல. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க சிரமப்படுறதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் இருக்கிறது சிரமமா இருந்தா என்னைய பத்திங்க. ஆமாமா, எத்தனையோ அப்பா உங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி தர்றப்போ உன் புருஷனால எனக்கு தலைவர் வேலைதான் வாங்கி தர முடியுது. உன் புருஷன் பேசுறியா? இந்த தலைவர் தொழில் செஞ்சு தாண்டா உன இவ்வளவு தூரம் படிக்க வச்சாரு. பெருசா கேச்சுட்டாரு, நானா படிச்சா நானா கஷ்டப்படுறேன். அந்த ஆள் அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ண சொல்லாத. ஜெய் சிவா நிறுத்தா, இன்னையோட உரத்தை எனக்கு உள்ள வந்து அத்து போச்சு. என்னங்க கண்ண திறந்து பாருங்களேன், பாவி சீயம் புருஷனை கொண்டுட்டியடா, சீயம் மஞ்சள் குங்கும தழைச்சிட்டியடா, நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? ஐயோ 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 சிவா, என்னடா அலறுற? கனவுல வேலை கழிச்சு போச்சா? அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? என்னது என்ன, அமெரிக்காவில இருந்து வந்த மாதிரி குச்சல விசாரிக்கிற? அப்பா நீங்க இன்னில இருந்து வேலைக்கு போக வேண்டாம்ப்பா. தனியா தெருவ சுத்துறதுக்கு போராடிக்குதா உனக்கு? அப்பா நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. பூவாவுக்கு என்ன பண்றது? உங்க தொழில நான் ஏத்துக்கிறேன்ப்பா. இன்னில இருந்து நான் சிவா பிஏ இல்ல, கல்யாண தரகர் சிவா. பைய இப்படி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா பைய. அப்பா படிப்பையும் கொடுத்து வேலையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் குளிச்சிட்டு கிளம்புறேன்ப்பா. அம்மா காபி ரெடியா?
என்னது பையனுக்கு திடீர்னு ஞானோதயா? கனவுல ஏதோ நடந்திருக்கு. சிவா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. விட்டுட்டா, மாத்தி விட்டுட்டா, போட்டு விட்டுற வேண்டியதுதான். ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்டா இருக்கேன். ஒன்லி ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் தான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் ஏஜென்ட். ரேகா நீ எப்படி இருக்க? எனக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நான் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாப்பிள்ளைய எங்க அண்ணன் தேடிட்டு இருக்காரு. எந்த மாதிரி கண்டிஷன்? ஏ உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. பெரிய இடங்கள பழகுறேன்ல, அதனால கேட்டேன். நான் எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய இடம். தரகருக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க? மாப்பிள்ளைக்கே டவுரிங்கிற கமிஷன் கிடையாது, இதுல தரகருக்கு என்ன கமிஷன்? அப்ப உனக்கு முதல்ல நல்ல தரகர் அமையட்டும். ஹலோ புரோக்கர். ஹலோ ப்ரொஃபசர் சார். சிராம் இவர் தான் பொண்ணோட அப்பா, இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்காரு. இது பையன், இவர் பையனோட அப்பா. நைஸ் மீட்டிங். மீட்டிங்கா? ஐயோ, யாம் அரசியல்வாதி இல்லை, தமிழ் வாத்தியார். வாட் மிஸ்டர் புரோக்கர், பையன் தான் செவிடுன்னு அப்பனும் செவிடா இருக்கா? நான் ஏதோ சொன்ன, அவர் ஏதோ சொல்றாரு. வாட்ஸ் ஆல் திஸ்? அவர் செவிடு இல்லைங்க, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் தமிழ் வாத்தியார். தமிழ் வாத்தியாரா? தமிழ் என்றால் அவ்வளவு கிண்டலா? உலகத்திலேயே பெரிய மொழி எமது மொழி. இங்கிலீஷ்ல 26 எழுத்து, தமிழ்ல 247 எழுத்து. தமிழ் ஏன் உலகம் பூரா பரவல? இங்கிலீஷ் உலகம் பூரா பரவி இருக்கு. காலரா கூட தான் உடனே உலகம் முழுவதும் பரவி விடுகிறது. அதற்காக அதை உயர்ந்தது என்று சொல்லிவிட முடியுமா? ஆங்கிலத்தில் பேசியவுடன் துரை என்று சொல்லிவிடுவீர்களே, அதனால் தான் தமிழன் இப்படி இருக்கிறான். என்னதான் சொன்னாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான். இதை கூட தாங்கள் தமிழில் தான் சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதே என்றுதான் தமிழ்ல சொன்னேன். என்ன ரோதனையா போச்சு? ஆங்கிலா முதல்ல பொண்ணை வர சொல்லியா? ஓ எஸ், கம் ஆன் மை டியர் சைல்ட். பொண்ணுக்கு பாட தெரியுமா? வாட் நான்சென்ஸ், பூமியா இருக்க பொண்ணு எப்படியா பாடம்? சும்மா வாயாசிக்க சொல்லுங்க, இங்கிருந்தே சொல்லுங்க. கம் ஆன் மை சைல்ட், சும்மா வாயாச. பிரமாதம் பிரமாதம். பொண்ணுடா பேருங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஊமன்னு தெரியுமா? பொண்ணு பாடுறத ரசிச்சு கேட்டிருந்தாரு. காலம் பூரா சந்தோஷமா இருப்பாங்க. செவிட்டு பையனுக்கு ஊம பொண்ணு தான். எப்படி என் பாலிசி? யூ ஆர் எ கிரேட் புரோக்கர். நீ ஒரு உயர்ந்த தரகர். புரோக்கர், வாட் எ ஃபேன்டாஸ்டிக் வேர்ட். தரகர் என்ன உயர்ந்த வார்த்தை. நீங்க அடிச்சுட்டு என்ன ஏலம் போடுறீங்க? செவிட்டு பையனையும் ஊம பொண்ணையும் கூட சேர்த்து வச்சுட்டா உங்களை சேர்க்க முடியலையே. மானம் தமிழர்களின் உயிர் மூச்சு. ஆக்சிஜன் தான் உயிர் மூச்சு. தமிழன் கொதித்தெழுந்தோம். அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்க. யோ, கல்யாணத்துக்கு நாள் பக்கம் எந்திரியா? மாப்பிள்ள போலாமா? சமாதம் பிடிச்சிருக்கு. சமாதம் கூப்பிட்டீங்களா? யோ போறியா? ₹1000 இருக்கு. ₹1000? உட்காருங்க சார். என்ன விட உயரமான இடத்துல உட்காந்து பேச வேண்டிய ஆள் சார் நீங்க. ஆனா உயரமான சார் இல்ல, அதனால இதுல உட்காந்து பேசலாம். நான் ஏன் ₹1000 கொடுத்தேன் தெரியுமா? அது என் நல்ல நேரம், உங்களோட பெரிய மனசு. இல்லீங்க, என் தலைய பாத்தீங்களா? முழு மதி ஆட்டம் இருக்கு. ஆனா நான் தைல வியாபாரம் செய்யறவன் இல்ல. இந்தாங்க உங்க ₹1000. எனக்கு தைலம் வேண்டாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள வேணும். அவ ஒரு புது விதமான டைப்பு. அப்படியா? தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு கவிதையையும் இயற்கை அழகையும் ரசிக்க தெரிஞ்சிருக்கணுமா? இந்த ₹1000 எனக்கு தானே. வரலட்சணையா? ஒரு பைசா கூட வாங்க கூடாதான். இது அப்படியே எனக்கு தானே. என்ன சார் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்க பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க, நாளைக்கு சாயங்காலமே மாப்பிள்ளையோட வர. ஏன் மாப்பிள, ஊட்டிய பாக்குறீங்க? ஊட்ட பாக்க வந்தீங்களா, பொண்ண பாக்க வந்தீங்களா? ஆமா, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? ஏன் எழுதி தருவாங்கன்னு பாக்குறியா? ஏன் வந்து அடுத்த ஊட்டியும் கேப்ப போல் இருக்க? முதல்ல பொண்ண வந்து பாரியா. வணக்கம். வணக்கம். இதுதான் வீடு. எல்லாம் தங்கமான மனுஷங்க. ஒண்ணு குணமும் அதை விட தங்கம். சொன்னபடி கரெக்டா ஐஸ்ல வந்துட்டீங்களே. நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன்.
ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க, இன்னும் நேர்மையா இருப்பேன். பொண்ணு கூப்பிடுங்க. பொண்ணு பேர் ரேகாவா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்கு? பிஏ வரைக்கும். காலேஜ்ல தான் படிச்சதா? பிஏ காலேஜ்ல படிக்காம கடத்தல படிப்பாங்க. எந்த வருஷம் முடிச்சது? இந்த வருஷம் தான். ஐயோ, அப்ப நான் அம்பேல் பாத்ரூம் எங்க இருக்கு? நான் ஒண்ணுக்கு போகணும். கீழே இருக்கு, மேலே இருக்கு. கீழே போறேன். உங்க இஷ்டம். அது ஒண்ணு இல்ல, வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா பொண்ணு, இது அக்கா, இது மாமா, இது தரகரு. யாரையா தரகரு? என்ன தவறு, பிளேட்ட மாத்திட்டீங்களே. அது வந்து ஒரு செட்டப். என்ன என் செட்டப் பண்ணி கிடக்கு? என்னை பார்த்து உங்க அக்கான்னு சொல்ற, எவ்வளவு தைரியம் உனக்கு? என் பிள்ளைய பார்த்து என்ன சிவாதெல்லாம் பார்த்தா தெரியல, கும்பிடுறேன். உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக கும்பிடுறேன். நான் தரகர் தொழில் பாக்குறேன். ஏமா, இவனை முன்னாலே தெரியுமா உனக்கு? தெரியும். நீ சுமாரு, தெரியும். உன் பேரை சொல்லி உரிமையோட பேசுறானே, எந்த அளவுக்கு தெரியும்? என்ன கேட்டீங்க? எந்த அளவுக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, அதே கேக்குறீங்க. வாஷிங் வரைக்கும் போயிடுச்சு. ஐயோ, குடும்பமாறு ஒரே சாக்கல. என்ன பிடிக்கல? கெட் அவுட். கெட் அவுட்டா? அப்புறம் அப்போ அபோஷன் பண்ண என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அடச்ச, வாடா போலாம். ஏன் நினைக்கிற? பாரு அக்கா, போயிட்டு வாங்க. ரேகா, இன்னும் நீ அப்படியேதான் இருக்க. நான் வரட்டுமா? சிவா, நீயும் அப்படியேதான் இருப்பேன் நினைக்கிறேன். மாடிக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தலையே மாட்டிக்கிச்சு, வாழ பத்தியா கவலை? ரேகா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எவ்வளவு விலை போகும்? என்ன சிவா, ஃபாரின்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்க்கு இது கூட தெரியாது? ரேகா, நான் சொன்னது பொய்தான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தணும்னு பொய் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நான் எதுக்கு என்னோட சோகப்பாட்டை பாடணும்னுதான். ரேகா, நான் சொன்னதுக்கும் நான் பண்ற தொழிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. கமிஷன் ஏஜென்ட்னா தமிழ்ல தரகரன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு ஃபாரின் மாதிரி தானே? அதான் ஃபாரினுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன். இந்த வார பலன்படி இந்த ராசிக்காரருக்கும் காக்கி சட்டைக்காரர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. தேவையில்லாத விஷயத்தில் நுழைந்து மூக்கை உடைத்துக் கொள்வான். ஏங்க, ஊஞ்சலாட போறீங்களா? இல்ல, தூக்க மாட்டிக்க போறேன். யோ யோ, ஏன் முன்னாடி வந்து செத்து தொலைனா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். சரி சரி, முதல்ல நீ உன்ன புரிஞ்சுக்கிட்டான்னு பாக்கலாம். என்னையா பிரச்சனை? எம்ஏ படிச்சிருக்கேன், மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். யோ, வைட் ஹவுஸ்ல கலப்பாதியா? அதுவா என் பிரச்சனை? மேல கேளுங்க சார். மேல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. புது கவிதை, மார்க்ஸ், லெனின் புரட்சி சிந்தனை உள்ள எனக்கு வரதட்சணை வாங்குறதுல விருப்பமே இல்ல சார். அதனால வீட்டுல ஓயாத சண்டை. பாவியே, தனியா ஊஞ்சல் ஆடி இருந்தா தேசத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். உனக்கு பொண்ணு பாத்துட்டேன், கிளம்பு. ரேகா, அமைக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு புருஷனோட பேரை இனிஷியலா மாத்திக்கிற பெண் வர்க்கத்துக்கிட்ட குடும்ப நடத்த இனிஷியலா வரதட்சணை கேக்குறது ரொம்ப கொடுமைங்க. ஏங்க, கவிதை பித்துன்னு சொன்னீங்களா? ஒரு 4-5 கவிதை எடுத்து விடுறத. ஏ துறவியே, வாழ்நாள் முழுவதும் மண்ணாசையை மற என்றாயே, இறந்த பிறகு 6.5 நிலத்தை அடைத்துக் கொண்டாயே. எனக்கு புரியுதுங்க. இதெல்லாம் என்னங்க, மழை பெய்யற நேரம், நிலவு இருக்கிற விடியல் கால, பகலும் இரவும் சங்கமிக்கிற சாயங்காலம், இதெல்லாம் எனக்கு கவிதையா வருங்க. சீக்கிரமா நல்ல நாள் பாருங்க சிவா. ஏங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிக்கல? ரேகா, சாரி, உரிமையோட உங்க பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? எனக்கு நீங்க உங்களை அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா அண்ணா, என்னமா? இவர் தான் என்னோட வருங்கால கணவர். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. வெரி குட். அப்ப சிவா சார், சீக்கிரமா எனக்கு பொம்பாக்க ஆரம்பிச்சிருங்க.
என்ன தரகர் இந்த பக்கம் 100 200 500யா 500 தரையா உன்னால எனக்கு ஒரு காரை ஆக வேண்டியது என்ன கல்யாணத்துக்கு சப்ளை பண்ணனுமா இல்லையா அக்கவுண்ட்ஸ் ஆபீஸ்ல ரமேஷ் னு ஒரு பையன் வேலை செய்றான் நம்ம மூட்டு பொண்ணு கிட்ட வாளாட்றான் அவன் கையோ காலையோ எடுக்கணும் ஏது நீ எங்களை வம்பல மாட்டி விட்டுற போல தெரியுது அக்கவுண்ட்ங்கற ஆபீசர்ங்கற இத பாரு இது பெரிய இடத்து சமாச்சாரம் இதுக்கு பெரிய இடம் தான் லாயக்கு 8 நம்பர் بلاக்ல ஒரு பங்களா இருக்கு அங்க ஒருத்தன் இருக்கான் அவன்தான் இதுக்கு லாயக்கு என்னது பங்களாவுல இருக்கறவனா இதெல்லாம் பண்ண போய் தான் அவன் பங்களால இருக்கான் போய் பாரு யோ இடத்தை சொன்னதுக்கு ஏதாவது வெட்டிட்டு போயா போலீஸ்க்கு இந்த இடத்தை நான் சொல்லாம இருக்கணும்னா முதல்ல நீ எனக்கு வெட்டி ஆவணும் சொன்னீனா உன்னதான் வெட்டுவேன் இதே பங்களாக்கு போய் உன்னையும் வெட்ட சொல்றேன் ஐயா ஊர்ல இல்ல இப்ப பார்க்க முடியாது போயா அவசியம் ஐயா பார்க்கணும் இப்ப என்னதயா பண்ணுங்கற பார்க்க முடியாது போயா இவ நம்மளே உள்ள விட மாட்டான் போல இருக்கே ஊர்ல இல்லங்கற பாத்துட்டு போற ஏன் ஏன் கழுத்துல போயா ஐடியா புடிச்சிட்டே சொன்னா கேளியா போயா ஐயா ஐயா கொஞ்சம் பாத்துட்டு போறேன்யா அட போ அவன்தான் சொல்றான்ல போயா உனக்கு அறிவு இருக்காயா ஐயா ஊர்ல இல்லன்னு போய் சொன்னால நம்பற மாதிரி போய் சொல்லணும் பாம்பேல இருந்து 4:30 மணி ஃளைட்ல வரான்னு சொன்னா வந்தவன் நம்பிட்டு போயிடுறான் சுத்த மனசாம்பிராணியா இருக்கே உன்னெல்லாம் எப்படி ஐயா வாழைக்கு வச்சாரு ஐயா வந்து போய் நடந்து சொல்லட்டுமா ஐயா ஐயா என் பொழப்பே உங்க கையில தான் இருக்கு சரி போயிச்சு போ தாமஸ் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் என்ன சார் 12:30க்கு பிரதீப் சிங் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்றீங்க வேற 1:00 அங்க லஞ்ச் சாப்பிடுறீங்க சார் இங்க ஒரு நந்தி இருக்கா யோ யாரே நீ எப்படி உள்ள வந்த நீ பார்க்கணும் உன்னோட வாழ்க்கை பிரச்சனை ஐயா ஊர்ல இல்ல பார்க்க முடியாது போ தாமஸ் அவர் மேல அனுப்பு எஸ் சார் எஸ் சார் யோ ஐயா மேல கூப்பிடுறாரு போ யோ ஐயா தண்ணி அடிக்கும் போது யார் வந்தாலும் கோவப்படுவாங்க தடுப்புக்கு வெளியே நின்று பேசிட்டு வந்துரு என்ன விஷயம் வணக்கம் ஐயா உங்களை மாதிரி பங்களால இருக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரி ஏழைங்களோட கஷ்டம் புரியாது கீதான்னு ஒரு பொண்ணு என் தங்கச்சி மாதிரி நாங்கெல்லாம் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம் ஐயா ஏழைங்க எப்படி காலேஜ்ல படிச்சோம்னு பாக்குறீங்களா வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் ஏழையா காலேஜுக்கு போனோம் வெளியில வந்தப்போ இன்னும் ஏழை ஆயிட்டோம் சிவா வாடா சேகரே நீ ஐயா தான் பார்க்க வந்தியா ஐயா சேகர் எங்க கூட தான் படிச்சவன் நீ பேசிக்கிட்டு ஐயா நான் எது ஆமா நம்ம சேகர் தான் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் என்ன தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா அதுக்கு கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க முண்டத்தை அரசியல தவிர வேற எவனும் கும்பிட்டதே இல்ல போல இருக்கு இங்க சாந்தின்னு ஆமா இருக்காங்க அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என் கூட காலேஜ்ல படிச்சாங்க யோ என் பொண்டாட்டி பத்தி கண்ணா பின்னான்னு பேசுற எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் என் பொண்டாட்டி 5ஆம் கிளாஸ்ல படிச்சே கிடையாது போடா பாட்டி வணக்கம் இந்த தெருவுல சாந்தின்னு நீங்க யாரு நான் தான் சாந்தி நான் ஒரு வீணா போனவன் சாந்தி நான் யார் ரேகாவ பார்க்கணும் சாந்தி அப்படியே ராஜாவை பார்த்தாலும் நான் ராஜாவை பார்க்கணும் சாந்தி அப்படியே ராஜாவை பார்த்தாலும் நான் கீதாவை பார்க்கணும் அப்படியே கீதாவை பார்த்தாலும் நான் சேகரை பார்க்கணும் என் கூட படிச்ச சாந்தியே என்னால கண்டுபிடிக்க முடியல நான் எப்படி ராஜாவுக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன் வாங்க சார் என்ன சார் வேணும் வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா சார் வேண்டாம் 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 வேற என்ன சார் வேணும் கொஞ்ச நேரம் இருங்க சார் சொல்றேன் சீக்கிரமா சொல்லுங்க சார் கஸ்டமரை காக்க வச்சா ஓனர் என்ன திட்டுவாரு டென்ஷன் பண்ணாதீங்க சார் சொல்றேன் சார் போ நான் பாத்துக்கிறேன் சாருக்கு என்ன வேணும் உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசு மாதிரி தெரியுது உங்ககிட்ட கூச்சம் இல்லாம சொல்லலாம் எனக்கு அது வேணும் ஓ அதுவா பயிரமா பேர சொல்லி கேட்க முடியாது சார் முன்ன சின்ன வாங்கி பழக்கம் இல்ல சுத்தி பொம்பளைங்க வேற நிக்கிறாங்க காதலிச்சா எவ்வளவு பேஜார்னு இப்பதான் புரியுது உள்ளதும் போதுமா அவ்வளவுக்கு வேலை இல்ல ஒரு பாக்கெட் போதும் மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும் சார் நானே இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு ஒரு டஜன் வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சிருக்கிறேன் இருங்க வரேன் என்ன தரவர் சார் எங்க இந்த பக்கம் சும்மா ஸ்டவுக்கு திரி வாங்கி போலான்னு புது திரி இன்னைக்கு தான் வந்திருக்கே யோ நான் கேட்டது வேறயா மானத்தை வாங்கிட்டிய அப்படின்னா பொம்பளை விஷயம்யா என்ன சொல்றீங்க இதுக்கு வேலை இல்லாத நாட்கள் ஓ அதுவா நல்ல மனுஷையா கல்லாக்கு வாங்க இவருக்குதான் நீ சிரிக்கிறதுல நியாயம் இருக்கு